இந்த வீடியோ ஜிஎஸ்டி ஆன்லைன் கிளாஸ் சம்பந்தப்பட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் வந்து வர 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ உங்களில் பல பேருக்கு வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் ஜிஎஸ்டிஆர் 3B. அடுத்த கட்ட லெவல் தான் வந்து அட்வான்ஸ் லெவல். டிபார்ட்மெண்ட் கூட நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும், நோட்டீஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி ரிப்ளை ஃபைல் பண்ணணும், அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் என்ன, ஆடிட் ப்ரொசீஜர் என்னங்கிற அட்வான்ஸ் லெவல் லேர்னிங் எல்லாமே வந்து இந்த கிளாஸில் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ரிட்டனே எனக்கு ஃபைல் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு பேசிக் லெவல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் லெவல் வரணும். டைரெக்டாக அட்வான்ஸ் லெவல் வந்தாங்க அப்படின்னாக்க ஒரு சில டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் புரியாமல் போயிடும். ஸோ ரிட்டன் யாருக்கு நல்லா தெரியுமோ அவங்க வந்து இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த கிளாஸில் எந்தெந்த டாப்பிக்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் ரூலிங் அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இவெபில் ஜென்ரேட் பண்ணாமல் இருந்தால் என்ன ப்ராப்ளம் ஆகும், பெனால்ட்டி லெவல் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து அசஸ்மெண்ட், ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய அசஸ்மெண்ட், ஜிஎஸ்டி ஸ்க்ரூட்னி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த கிளாஸில் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜிஎஸ்டி நோட்டீஸ், எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி நோட்டீஸ் நமக்கு வரலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து இதில் பார்ப்போம். ஒன்ஸ் ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்துருச்சு அப்படின்னாக்க அந்த சோகாஸ்ட் நோட்டீஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டாப்பிக்கில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நோட்டீஸ் வந்து நம்ம எப்படி வந்து ரிப்ளை வந்து ட்ராப் பண்ணணும், எப்படி வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரெசன்ட் பண்ணணும் நம்மளோட ரிப்ளையை அப்படிங்கிறத இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அப்பீல், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்பீல் இருக்குது. அப்ளேட் அத்தாரிட்டியோட பவர் என்ன, டைம் லைன், நம்ம எத்தனை நாளுக்குள்ளே வந்து அப்பீல் ஃபைல் பண்ணணும், அவங்க போட்ட ஆர்டருக்கு எகென்ஸ்டாக வந்து ஃபர்தர் லீகல் ரெமடி என்ன, ட்ரிபியூனல் எப்படி காண்டாக்ட் பண்ணணும், ஹைகோர்ட் எப்படி காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இந்த கிளாஸில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய அஃபென்ஸுக்கான பெனால்ட்டி, ஜிஎஸ்டியில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மிஸ்டேக்குக்கும் வந்து எவ்வளவு பெனால்ட்டி லெவல் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து இதில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்பல்சரியாக வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அது மேண்டேட்டரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி ஐடிசி ரிவர்சல் ரீக்ளைம், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத டெக்னிக்கலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆடிட், ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆடிட் அதை பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட பிஸ்னஸ் பிளேஸுக்கு ஆடிட் பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷனுமே வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்க்ரூட்டின் நோட்டீஸு, அசஸ்மெண்ட்டு, இன்ஸ்பெக்ஷன், சர்ச், சீசர் அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டிஆர் 9 ஆனுவல் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிற தியரிட்டிக்கல் டிஸ்கஷன் வந்து இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி பற்றின நாலேஜ் வந்து இருக்குது, ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தெரியும், அதே மாதிரி ஜிஎஸ்டி ரூல் ஆக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னாக்கா நீங்கள் ஜிஎஸ்டி ப்ராக்டிஷ்னராக வந்து ஃபைல் பண்ணலாம். பட் இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எலிஜிபிள் ஆகணும், கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும், அதுக்கு வந்து சர்டன் எலிஜிபிலிட்டி லெவல் இருக்குது, சிலபஸும் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில் வந்து இந்த கிளாஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிள் வருது அப்படின்னாக்க நீங்கள் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ப்ராக்டிஷ்னராக நீங்கள் ஃபைல் பண்ணலாம். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து லைவ் டிஸ்கஷன் உண்டு. அன்றைக்கி நடத்தின டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாக்கா லைவாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸோட டூரேஷன் வந்து மொத்தம் 4 டேஸ், டைம் வந்து 8 PM டு 9:45 PM. கோர்ஸோட ஃபீஸ் வந்து 5000, 60% ஆஃபர் போக பேமெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 2000. இல்லை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 10 பேருக்கு வந்து அடிஷ்னலாக வந்து 300 வந்து ஃபீ டிடக்ஷனு, அவங்க மட்டும் 1700 பேமெண்ட் பண்ணால் போதும். கிளாஸ் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா 10ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும். 10ஆம் தேதி வந்து சண்டே, அன்றைக்கி மட்டும் 7 to 9, மற்ற டேஸில் வந்து 8 to 9:45 PM. இது வந்து நைட்டு தான் கண்டக்ட் பண்ணுறோம், வேலைக்கு போகிறவங்களுக்கு ஃபேவராக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நைட்டு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸில் நீங்கள் ஏன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட ஒய்டு நாலேஜ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணலாம் அட்வான்ஸ் லெவலில். அதே மாதிரி ஜிஎஸ்டி இந்த கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ண பர்சனுக்கு வந்து இ சர்டிஃபிகேட், PDF காப்பி, ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட ஆக்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி ரெக்கார்டட் வீடியோவும் உண்டு, டெய்லி கிளாஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். எத்தனை நாள் நீங்கள் அக்சஸ் பண்ணலான்னா 90 டேஸ் வந்து அக்சஸ் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு நாள் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணலைன்னா அந்த என்டையர் கிளாஸும் வந்து நீங்கள் லேட்டர் வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கிளாஸில் யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம்.
இந்த குரூப்பில் வந்து ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட அப்டேட் எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கூட அதில் வந்து சாட் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர்ஷிப் வாட்ஸ்அப் குரூப்பை வந்து லைஃப் டைம் ஃப்ரீ. இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் உங்களோட ரெகுலர் ஒர்க்கில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கிளாஸ் முடிவிலையும் வந்து குவஸ்டினர் ஆன்சர் செஷன் உண்டு, 15 நிமிஷம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா அந்த டைமிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கண்டக்ட் பண்ணுற மோடு வந்து கூகுள் மீட்டில் தமிழ் மீடியம். இந்த கோர்ஸில் யார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரெசண்ட்டில் அக்கௌண்ட்டாக இருக்கிறவங்க, ஜிஎஸ்டி கன்சல்டண்ட்டு, இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க, கார்ப்பரேட் எம்ப்ளாயி, ஸ்டூடெண்ட்டு, ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னரு, இல்லை ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பர்சன், இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, யாராக இருந்தாலும் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஒரே ஒரு கண்டிஷன், அவங்களுக்கு பேசிக் ஜிஎஸ்டி நாலேஜ் மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாக்க, இந்த ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீனை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வைங்க, உங்களை நான் என்ரோல் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.